முக்கியமான ஹெட்லைன் ஸ்ரீவினர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு ராகு கேது பெயர்ச்சி. அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசி அன்பர்களே, இந்த ராகு கேது பெயர்ச்சி உங்களுக்கு ரொம்ப 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 முக்கியமான ஒரு பெயர்ச்சியாக அமைகிறது. ஏன்னா இது நாள் வரையில் துலாம் ராசிக்கு இரண்டாவது வீட்டில் இருந்த அந்த கேது பகவான் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கெல்லாம் தடையை ஏற்படுத்தி கொண்டிருந்தால், அதே போல உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணம் காசு சம்பந்தப்பட்ட இடத்துல, வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல தடைகளை ஏற்படுத்தி இருந்தார். அதாவது தள்ளி இருந்தா கூட பணத்தை வந்து கொஞ்சம் பார்க்கலாம் எடுக்கலாம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்து வந்தது. ஆனா ஜென்மத்துக்கு வரக்கூடிய கேதுவால் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, நீங்க பாக்கெட்லேயே பைசா வச்சிருந்தாலும் சரிதான், இல்ல வீட்டுல பைசா வச்சிருந்தாலும் சரிதான், இல்ல பேங்க்ல பைசா வச்சிருந்தாலும் சரிதான், உங்க பணத்தையே உங்களால எடுக்க முடியாத வகையில் இந்த கேது பகவான் செய்து விடுவார். அவர் வரத்துக்கு 3 மாசம் முன்னதாகவே அவருடைய வேலையை அவர் ஆக்டிவேட் பண்ணிடுவார். அப்போ இப்போ மார்ச் மாசம் வருதுனா, ஆல்மோஸ்ட் அவர் டிசம்பர் மாசத்திலிருந்தே அந்த துன்பத்தை, அந்த கஷ்டத்தை அந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருப்பார். அப்ப இதுக்கு என்ன பிராயச்சித்தம், இதுக்கு என்ன பரிகாரம், இதை எப்படி நீங்க வெல்ல முடியும் என்பதை உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தான் பார்க்க முடியும். துலாம் ராசி அன்பர்களே, அப்ப உங்க பைசா, நீங்க கஷ்டப்பட்டு உழைச்சது, உங்களுடைய வேர்வை சிந்தனது, உங்களுடைய பைசாவே உங்களால தொட முடியல அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது, அதனால் வரக்கூடிய ஒரு மனக்குழப்பம், அதனால வரக்கூடிய ஒரு மனக்கவலை. அதே சமயத்தில் இது நாள் வரையில் 8ல மறைஞ்சிருந்த அந்த ராகு பகவான் உங்க ராசிக்கு சமசப்தமமான 7வது வீட்டுக்கு வருகிறார். நேரடியா ராகுவுடைய பார்வை துலாம் ராசி அன்பர்கள் பெறுகிறார்கள். ஒரு பக்கம் பணம் காசு இருக்கு, ஆனா எடுக்க முடியல, செலவு பண்ண முடியல, இருக்கு பார்க்க முடியுது, ஆனா அனுபவிக்க முடியல, சுகங்கள் இருக்கு, சொத்து சுகங்கள் இருக்கு, அனுபவிக்க முடியல. இதுதான் துலாம் ராசி அன்பர்களுடைய கவலை. அதே போல 7ல சமசப்தமா வரக்கூடிய அந்த ராகு பகவான் ஒரு நல்ல வளர்ச்சியையும் புதிய வருமானத்தை கொடுப்பார். துலாம் ராசி அன்பர்களே, கவலைப்பட தேவையில்லை. துலாம் ராசி அன்பர்களே, உங்களுக்கான நிலையான வருமானம் உருவாகும், வேறு வகையில் உங்களுக்கு வருமானம் வந்து சேரும், மற்ற வழியில உங்களுக்கு வருமானம் வந்து உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யும். அதே போல புதிய உறவுகள் மேம்படும், நல்ல புது ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு கிடைப்பாங்க, அது மூலயமா புதிய அறிமுகங்கள், அப்புறம் அது ஒரு புதிய பெல்ட் ஒன்று உருவாகி அது மூலயமா உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் கிரியேட் ஆயிட்டு அப்புறம் இன்கம் வருவதுக்காக சான்சஸ் உண்டு. அதே போல 7ல வரக்கூடிய ராகு பகவான் மேஷத்தில இருந்து சமசப்தமமான பார்வையை துலாம் ராசி அன்பர்களுக்கு பார்க்கின்ற காரணத்தினாலே உங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடியவர்களிடத்துல ரொம்ப ரொம்ப கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். யாரை நம்புறது, யாரை நம்பக்கூடாது அப்படிங்கறதெல்லாம் கொஞ்சம் முடிவெடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான நிர்பந்தத்துல இந்த துலாம் ராசி அன்பர்கள் இருக்கிறார்கள். அப்போ உங்களுக்கு எதெல்லாம், எந்த ஜாதகம்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணமோ அவங்களெல்லாம் நீங்க கொஞ்சம் கூட வச்சுக்கிறது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். அப்ப இதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான் பேசும். துலாம் ராசி அன்பர்களே, அப்ப இந்த ராகு கேதுவை யார் ஒருத்தர் துல்லியமாக கணக்கீடு செய்கிறார்களோ அவர்களால் தான் வெல்ல முடியும் துலாம் ராசி அன்பர்களே. சரி, இந்த ராகு கேது பெயர்ச்சியா துலாம் ராசிக்கு பிசினஸ் எப்படி இருக்கும், தொழில்துறை வருமானங்கள் எப்படி இருக்கும்? நிச்சயமா தொழில்துறை சிறப்பானதாகவே இருக்கும், வருமானங்கள் அதிகரிக்கும், வருமானத்துல நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால், துலாம் ராசி அன்பர்களே, இந்த ராகு கேது பெயர்ச்சி உங்க பிசினஸ்ல ஒரு அபரிமிதமான வளர்ச்சியை ஏற்படுத்தும். அதே போல வேலை வாய்ப்பு, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம், ப்ரமோஷன் சம்பந்தப்பட்டது, இன்க்ரீமெண்ட் சம்பந்தப்பட்டது, இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் கூட ஒரு நல்ல தீர்வு ஏற்படும். அப்ப எனக்கு ப்ரமோஷன் கிடைக்குமா சாமி, எனக்கு வந்து நல்ல போஸ்டிங் கிடைக்குமா? நிச்சயமா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதிகம் உண்டு. அதே போல வேலை செய்யற இடத்துல உங்களுடைய உயர் அதிகாரிகளை அனுசரித்து செல்வது சிறப்பு. சரி, என்னோட நெருங்கி பழகிட்டு இருந்தாங்க, என்னுடைய பாஸ் நல்லா பேசிக்கிட்டு இருந்தாரு, என்னுடைய மேனேஜர் நல்லா பேசிட்டு இருந்தாரு, என்னுடைய சேர்மன் நல்லா பேசிக்கிட்டு இருந்தாங்க, அவங்க இப்ப என்கிட்ட பேசுறதில்ல. இதுக்கெல்லாம் கவலையே பட வேணாம். துலாம் ராசி என்பதில் அதுக்கான உரிய பரிகாரங்கள் செய்வீர்களே ஆனால் நிச்சயமாக பிரிந்த உறவுகள், பிரிந்த நண்பர்களை நிச்சயமாக நீங்க மீண்டும் பெற முடியும். அதே போலதான் திருமண யோகம், குழந்தை பாக்கியம், ஆயுள் ஆரோக்கியம், மனக்குழப்பங்கள்,
அதே போல மந்திரம் மாந்திரிக பயம் சம்பந்தப்பட்ட தோஷங்கள் சம்பந்தப்பட்டது, வைப்பு தோஷங்கள், இவை எப்படி எதுவாக இருந்தாலும் இதெல்லாம் அவங்களுடைய ஜாதகத்தை கொண்டு பார்க்கின்ற பொழுது, அதுக்கான உரிய பரிகாரங்கள் செய்கின்ற பொழுது நிச்சயமாக நீங்கள் வெல்ல முடியும், வெற்றி பெற முடியும் என்பதை தெரிவித்துக் கொண்டு, தமிழ் வருடப்பிறப்பு இந்த புத்தாண்டு பலன்கள் பிறந்திருக்கின்ற இந்த சுபகிருத் வருடம், பிறக்கப் போகின்ற இந்த தமிழ் புத்தாண்டுக்கு சுபகிருத் வருடம் என்று பெயர். அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசி அன்பர்களே, இந்த தமிழ் புத்தாண்டு கவனமாகவும் சிறப்பான ஒரு தமிழ் புத்தாண்டாகவும் அமைகிறது. அதுல என்ன சாமி ஃபர்ஸ்ட் வார்த்தை கவனம்னு சொல்லியிருக்கீங்களே, அதுக்கு என்ன அர்த்தம்? துலாம் ராசியை பொறுத்தவரையில் இந்த ஆண்டு முழுவதும் 12 மாதங்களும் உங்கள் ராசியில் கேது பகவான் இருக்கிறார். கேது பார்த்தால் தடை, ஆனால் கேதுவே இருந்து விட்டால் தடைகள் அவ்வளவா இருக்காது, ஆனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கழகம் இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு, மறைமுகமான பிரச்சனைகள் இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. தப்பே பண்ணாத உத்தரவு, வீட்டுக்கார தப்பே பண்ண மாட்டார் சாமி, என் பையன் தப்பே பண்ண மாட்டாங்க சாமி, என் மனைவி தப்பே பண்ண மாட்டாங்க, அந்த மாதிரி நபர்கள் நேர்மையானவர்கள் கூட தவறு செய்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. கேது அந்த தவறும் மறைமுகமானதாக இருக்கும். சாமி நான் எங்க வீட்டுக்கார சந்தேகமே பண்ண மாட்டேன், நான் என் மனைவி சந்தேகப்பட மாட்டேன், என் பசங்களை நான் சந்தேகப்பட கோல்டு, ஆனா உரசி பார்க்க வேண்டிய சூழ்நிலை. அப்போ ராசியில் இருக்கக்கூடிய கேது தடையை ஏற்படுத்துவார் என்பதை விட கலகத்தை ஏற்படுத்துவார் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அப்ப துலாம் ராசி என்பர்களை எதையும் ஆராய்ந்து தீர்க்கமாக சிந்தித்து முடிவெடுப்பது சிறப்பி தரக்கூடியதாக இருக்கும். இதுக்கு என்ன சாமி பண்றது? நீங்க சொல்றது கரெக்ட், அப்போ ஒன்னு ரெண்டு விஷயங்கள் மாத்தி மாத்தி நடக்குது, அது நடக்கிறத பார்த்தாக்கா நீங்க சொல்றது ஏதோ கொஞ்சம் உண்மை மாதிரி தான் தெரியுது. இது நான் எப்படி சரி பண்றது என்று சொன்னால், அதுக்கு அவங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு வந்து பார்க்கும்போது தான் அதுக்கான ரெமெடி எடுக்க முடியும். அப்போ ப்ரடிக்ஷன் எடுத்து அதுக்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்வது, வழிபாடா என்ன மாதிரி பண்றதுங்கிறத அப்பதான் நம்ம சொல்ல முடியும். அப்போ உங்க பிறப்பு ஜாதகம் தான் பேசும் துலாம் ராசி. அதே போல துலாம் ராசி என்பவர்களே, கடன் வாங்கினாலும் சரிதான், கடன் கொடுத்தாலும் சரிதான், ரெண்டு இடத்திலும் எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் கடன் வாங்குபவராக இருந்தாலும் கடன் கொடுப்பவராக இருந்தாலும் ரெண்டு இடத்திலுமே சிந்தித்து செயல்படுங்கள். தகுதியான ஆதாரங்கள், தகுதியான விஷயங்கள் இல்லாமல் ரெண்டுத்தையுமே செய்யாதீங்க. கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், அது சார்ந்த வம்பு கோர்ட்டு கேஸ் பிரிவினைகள், அனநம்பிகள் உள்ள வரக்கூடியது, ரிலேஷன்ஷிப்புள்ள வரக்கூடியது, ஃப்ரெண்ட்ஸ்குள்ள வரக்கூடியது, கணவன் மனைவிடையே வரக்கூடியது, ஃபேமிலி சப்ஜெக்ட், திருமண வாழ்க்கை சம்பந்தப்பட்டது, குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்டது, மாமனார் மாமியார் சம்பந்தப்பட்டது, மனைவி சம்பந்தப்பட்டது. அப்போ வம்பு வழக்குகள் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும், வம்பு வழக்குகளை கொஞ்சம் எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும் துலாம் ராசி என்று. அப்ப என்னதான் ஒரு பக்கம் துலாம் ராசிக்கு ராசி இருக்கக்கூடிய கேது பிரச்சனையை கொடுத்துக்கிட்டு இருந்தாலே அது ஒரு 50%, அது ஒரு ராத்திரி இரவு பொழுது மாதிரி, அது தனியாக எடுத்து ஓரமா வச்சிருங்க. பகல் பொழுதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, வெளிச்சமானது சந்தோஷமானது, அதுதான் ராகு குரு. அப்போ பகல் பொழுது என்பது ராகு, நிச்சயமாக அந்த காலத்தில் இந்த ராகுவால் உங்களுக்கு பல நன்மைகள் நடக்கப் போவது துலாம் ராசி. இந்த ராகு உங்களுக்கு என்னெல்லாம் நன்மையை செய்ய போகிறார்? ஏழில் இருக்கக்கூடிய ராகு அபரிமிதமான வளர்ச்சியை தரப்போகிறார். வருமானத்திற்காக கஷ்டப்படக்கூடிய துலாம் ராசி நேர்களே, உங்களுடைய வருமானத்திற்காக கஷ்டப்படக்கூடிய துலாம் ராசி நேர்களே, உங்களுடைய வருமானம் அதிகரிக்கும். சரி, பிசினஸ் எப்படி சாமி? நீங்க எந்த பிசினஸ் செய்பவராக இருந்தாலும் சரிதான், ஒரு பெரிய கம்பெனியாக இருந்தால், ஒரு பெரிய ஃபேக்டரி, பெரிய ஐடி இண்டஸ்ட்ரியல், ஒரு பிஸ்னஸ் சென்டர், ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ஸ், எக்ஸ்போர்ட் இம்போர்ட், எனி பிஸ்னஸ், தொழில்துறையை பொறுத்தவரையில் சிறப்பானதாக இருக்கும். பிஸ்னஸ் இம்ப்ரூவ் ஆகும், உங்களுக்கான பையர்ஸ், உங்கள் கம்பெனிக்கான ஆர்டர்ஸ், இவெல்லாம் நெக்ஸ்ட் ஒரு 2 இயர்ஸ்க்கு தேவையான ஆர்டர்ஸ் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இருக்கும். ஆர்டரை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அப்போ எங்கே தேவையான ஃபண்டு ஃப்ளோ, பண பற்றாக்குறை, ஃபண்டு டிமாண்ட் வருவதற்கான சான்சஸ் உண்டு. ஸோ அது மூலயமா நீங்கள் கடன் வாங்குவதற்கான பண தேவைகள் அதிகரிக்கும் துலாம் ராசியம். அப்போ பண தேவைகள் அதிகரிக்கும் போது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும்.
போயிட்டு உடனே நான் ஒரு 50 கோடி ரூபாய் கடன் வாங்கிறேன், 6 கோடி ரூபாய் கடன் வாங்கிறேன்னு வாங்கிட முடியாது. அந்த இடத்துல தான் நீங்கள் கவனமாக சிந்தித்து செயல்பட வேண்டும். அதை தான் நான் சொல்ல வந்தேன். கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் விஷயத்தில் எச்சரிக்கை தேவை. அதே போல ராசிக்கு 5 அமர இருக்கின்ற அந்த சனி பகவான், ராசிக்கு 5 இடம் என்று சொல்கின்ற பொழுது 5-9 சனி பகவான் வந்து அமர்ந்தார் என்று சொன்னால், சனி பகவானோடு சேரக்கூடிய கேதுவால் உங்களுக்கு நன்மைதான் நடைபெறும். துலாம் ராசி என்பவர்களே, கேதுவுடைய தடைகளை, அந்த சொன்ன இல்லையா, மறைமுகமான பிரச்சனை, மறைமுகமான வருமானம் இல்ல, அது இன்டைரக்டா வரதையெல்லாம் இந்த சனி பகவான் கண்ட்ரோல் பண்ணுவாரு, நேர்மையான விஷயங்களாக அவர் மாற்றி கொடுப்பார். அப்போ மறைமுக பிரச்சனைகள் இருக்குமேயானால் மனசுல இருக்கிற பயம், உடம்புக்கு உடம்பு சரியில்லை ஆனா ஆஸ்பத்திரி போனா ஒண்ணு இல்லைன்றது, என்னன்னே தெரியாம இருக்கிறது, அப்ப வேற ஏதாவது பிரச்சனையா, அக்கம் பக்கத்து பிரச்சனையா, மாந்திரிகாவது செஞ்சிட்டாங்களா, அந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் துலாம் ராசி அன்பர்களே. அதே போல 6 இடத்தில் இருக்கக்கூடிய குருவும் உங்களுக்கு நன்மையைத்தான் செய்கிறார். 6 இருக்கக்கூடிய குரு பகவான் உங்க ராசிக்கு 2 வீட்டை தனஸ்தானத்தை பார்க்கிறார். அப்ப பண தட்டுப்பாடு இருக்காது, பண வரவுகள் அதிகரிக்கும். அப்ப குருவால ஒரு நன்மை, சனி பகவானவால ஒரு நன்மை, ராகுவால ஒரு நன்மை, கேது பகவானால் ஒரு எச்சரிக்கை. அப்ப இன்னும் கூட நீங்க இந்த துலாம் ராசிக்கான புத்தாண்டு பலன்களை இன்னும் கூட நீங்க டீட்டெயிலா இது எனக்கு எப்படி சாமி இருக்கும் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான் பேசும். ஸோ ஆஸ் பர் யுவர் பர்த் சார்ட், உங்க பர்த் சார்ட்டை கொண்டு வந்து அதுக்கான ரெமெடிகளை தெரிந்து வழிபாடு செய்வீர்களே ஆனால் இந்த தமிழ் புத்தாண்டு 12 உங்களுக்கு அபரிமிதமான நல்ல முன்னேற்ற வருடமாக அமையும் என்பதை தெரிவித்துக் கொண்டு, அன்பு நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு குரு பயிற்சி. அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசி அன்பர்களே, இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு சிறப்பான குரு பெயர்ச்சியாக அமைகிறது. எப்படி சாமி எங்களுக்கு வந்து நல்ல முறையில் அமையும்? துலாம் ராசியை பத்தி நீங்களே எல்லா இடத்திலும் நல்ல முறையில் சொல்லியிருக்கிறீங்க. துலாம் ராசியுடைய கஷ்டங்கள் என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா 2 வீட்டில் இருந்த கேது பகவான் தடையிற 2-8 அந்த ராகுவும் கேதுவும் கடந்த ஒரு 1.5 உட்கார்ந்து துலாம் ராசிக்கு பலவிதமான குடும்ப கஷ்டங்களை ஏற்படுத்திக் கொண்டிருந்தார்கள். அந்த கேது பகவான் இப்போ துலாம் ராசியில் இருக்கிறார். இந்த குரு பெயர்ச்சி நடக்கிற சமயத்தில் துலா ராசியில கேது இருக்காருங்க. அந்த கேதுவை யார் கண்ட்ரோல் பண்ணுவா? குரு பார்த்தா தானே இதை கொஞ்சம் நல்லது நடக்கும். அந்த குரு பகவான் அங்கே 6-8 மறைந்து விடுகிறார். அப்போ சாமி துலாம் ராசியெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டுமா, கவனமாக இருக்க வேண்டுமா என்று சொன்னால், கண்டிப்பா துலாம் ராசி என்பர்களே, கேதுவின் காரணமாக வேண்டுமானால் உங்களுக்கு எதிலும் கொஞ்சம் ஸ்ட்ரகிளிங்கோ தடையோ ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. பிசினஸ் வந்து கொஞ்சம் ரெடியூஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டே தவிர, நிச்சயமா குருவால் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படாது. குரு நன்மையைத்தான் செய்வார். கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே என்ற வார்த்தைக்கு இணங்க, 6-8 குரு மறைந்தாலும் அவர் ஒரு நாளும் துலாம் ராசிக்கு பாதகத்தை செய்ய மாட்டார். அப்போ ராசியில் இருக்கக்கூடிய கேதுவால் வேண்டுமானால் உங்களுக்கு ஏதேனும் பாதகங்கள் ஏற்படும். அவர் என்ன பண்ணுவாருங்க, கேது மேக்சிமம் நீங்க எப்போ இப்ப என்ன ஸ்டேஜ்ல இருக்கீங்களோ அந்த ஸ்டேஜ்ல இருந்து தர தர உங்களுக்கு கைப்பிடிச்சு இழுத்து விடுறது தான் அவருடைய வேலையா இருக்கு. கதல பாதாளத்துக்கு கிடுகிடுன்னு எடுத்துட்டு வந்துடுவார். அப்படி நீங்க ரன்னிங்ல கீழே வந்துகிட்டு இருக்கும்பொழுதே உங்களுடைய பிறப்பு, இது நமக்கு ஏன் இந்த ஸ்டேஜ் வந்தது, நமக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணி இது இமீடியட்டா ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல உங்களுடைய ஜாதகத்தை கொடுத்து அனலைஸ் பண்ணி அதுக்கான ரெமெடியை எடுத்து வழிபாடு செய்வீர்களே ஆனால் நீங்க தப்பிச்சுக்கலாம். இல்ல அதில் பார்த்தாலும் கீழே வரவரில் எதை பத்தியுமே சிந்திக்காம எல்லாத்தையும் மாத்தி மாத்தி செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கனாக்கா அதுதான் கிரகம். அப்ப துலாம் ராசி என்பர்களே, 6-8 குரு அமர்ந்தாலும் இந்த குருவை பொறுத்தவரையில் ஒரு நாளும் உங்களுக்கு பாதகத்தை செய்ய மாட்டார், நன்மையைத்தான் செய்வார். நீங்கள் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நன்மை நடைபெற வேண்டும் என்று சொன்னால், எனக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்கணும் சாமி, நான் கொஞ்சம் முன்னுக்கு வரணும் அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான் பேசும். சரி, இந்த குருவால எங்களுக்கு எப்படி சார் என்னதான் நன்மை நடக்கும் அப்படின்னு கேட்டாக்கா, இந்த குரு எங்கெல்லாம் பாக்குறாரு பாரு, உங்களுடைய தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய துலாம் ராசிக்கு 10th வீடு எதுன்னு பாத்தீங்கன்னாக்கா கடகம். பொதுவா 10 தான் குரு இருக்கக்கூடாது, ஆனா குரு பார்க்கிறார்.
குரு பார்க்கின்ற பொழுது தொழில் வாய்ப்புகள் அபரிமிதமானதாக எக்ஸ்ட்ராடினரி எக்ஸ்ட்ரீம்லி லெவலில் பிஸ்னஸ் இருக்கும். ஒரே நேரத்தில் ரெண்டு மூணு கம்பெனி ஆர்டர்ஸ் எடுத்து நீங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள், ஒரு நல்ல பையர்ஸ் கிடைப்பாங்க இமீடியட்டாக. ஒரு நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த வாய்ப்புகள் உங்களுக்கு அடுத்தடுத்த பிஸ்னஸ் இருந்துக்கிட்டே இருக்கும், ரொட்டேஷனில் வந்துகிட்டே இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு பிஸ்னஸ் வந்து வெயிட்டிங்கில் இருக்கக்கூடிய வகையில் நல்ல பிஸ்னஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஒரு பெரிய ஃபேக்ட்ரி 3000 பேர் வேலை செய்ய ஒரு கம்பெனி, ஒரு 300 பேர் வேலை செய்யற ஒரு கார்மெண்ட்ஸ், ஒரு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் கம்பெனி. அப்போ ஆர்டர்ஸ் நல்லா ஸ்டஃப் ஃபுல்லாக இருக்க சமயம் ஆர்டர்ஸ் குறையவே கிடையாது. இந்த ஆர்டர் இப்போ இருக்கிற ஆர்டர் வந்து எனக்கு என்ன ஒரு 2 வருஷத்துக்கு ஆர்டர் இருக்கு. ஒரு நாளைக்கு 3000 பேர் வேலை செஞ்சால் கூட நெக்ஸ்ட் ஒரு 2 இயர்ஸ்க்கு எனக்கு ஆர்டர்ஸ் இருக்கு. அந்த மாதிரி சொல்லக்கூடிய வகையில் பிஸ்னஸ் இருக்கும். அப்போ அது ப்ராஃபிட்டாக கன்வெர்ட் பண்ணுறது, அதுக்கு உங்களுக்கு ஒரு அட்வைசர் தேவை, ஒரு குரு தேவை. அதுக்கு தான் உங்கள் பர்த் சார்ட் தேவை. புரியுதுங்களா? ஆர்டர்ஸ் நல்லாவே இருக்கும், பிஸ்னஸ் நல்ல முறையில் இருக்கும், ரொட்டேஷன்ஸ் இருக்கும். அதை ப்ராஃபிட்டாக மாற்ற வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு ஒரு குருவுடைய அட்வைஸ் தேவை. அங்கே ஒரு குருவை நீங்கள் நியமனம் செய்து கொள்ள வேண்டும். சரி, அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிக்கு 12வது வீட்டை அந்த குரு பார்க்கிறார். அப்போ பிஸ்னஸ் ஆகட்டும், ஃபேமிலி செக்ஷன் ஆகட்டும், அல்லது வேலை வாய்ப்புகள் ஆகட்டும், எக்ஸ்பென்சஸ் செய்வீங்களோ எங்களா உங்களுக்கு வந்து வீண் செலவுகள் இருக்குமோ அந்த வீண் செலவுகளை இந்த குரு பகவான் கண்ட்ரோல் பண்ணுவார். அப்போ துலாம் ராசியை பொறுத்தவரையில் நிச்சயமாக வீண் செலவுகள் தடுத்து நிறுத்தப்படும். அப்போ 12வது வீட்டை குரு பார்க்கின்ற காரணத்தினாலே ஏற்படுகின்ற அந்த வீண் விரயங்கள் குறையும். துலாம் ராசி அன்பர்கள், மேக்ஸிமம் எதுனா வீண் வரையுமோ, ஒரு பைசா கொடுத்து ஏமாறுறது, ஒரு ஆர்டர் கொடுத்து செஞ்சு கொடுத்துட்டு வெயிட்டிங்கில் போய் அவன்கிட்ட போய் நம்ம உட்காந்துட்டு இருக்கிறது, அவர் நமக்கு நன்மையை செய்வார்னு நம்புறது, எதிரிகள் இடத்துல கருணை காட்டுவது, இதெல்லாமே ஏமாற்றம் தான், இது எல்லாமே விரயங்கள் தான். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்ல இந்த மாதிரி ஏமாற்றங்கள்லாம் நடக்காம காப்பாற்றி கொண்டு போறதுக்கு குரு சப்போர்ட் பண்ணுவார். அதே போல் உங்க ராசிக்கு மெயினாக 2வது வீடு என்று சொல்லக்கூடிய தனஸ்தானத்தை அந்த குரு பார்க்கிறார். ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கான ஃபண்ட் ஃப்ளோ இருக்கும். எப்படி நான் ஆர்டர்ஸ் ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லணும், ரெண்டு அந்த 2 இயர்ஸ்க்கு ஆர்டர்ஸ் இருக்கு, அப்போ அதுக்கு தேவையான ரொட்டேஷன்ஸ் வேணும் இல்லையா, அதை இந்த குரு பகவான் சப்போர்ட் ஃபண்ட் சப்போர்ட் பண்ணுவார். நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் சரிதான், கம்பெனியோ ஃபேக்ட்ரியோ ஜாபோ ஓனரோ அல்லது வந்து லேபரோ ஃபேமிலி மேனோ ஹவுஸ் ஒய்ஃபோ சில்ட்ரன்ஸா, ஒரு மாணவராக இருந்து கல்வி படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டோ, நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் உங்களுக்கு இந்த ஃபண்ட் சப்போர்ட்டை குரு பகவான் பண்ணுவார். ஸோ குருவை பொறுத்தவரையில் துலாம் ராசிக்கு சப்போர்ட்டான ஒரு பிளானட்டாக இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு அமைகிறது. இன்னும் ஃபுல் டீட்டெயிலாக வேணும்னாக்கா அது உங்களுடைய பர்த் சார்ட்டை கொண்டு நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். துலாம் ராசி அன்பர்களே,